हाय फ्रेंड्स वेलकम टू रोजास कुकिंग इनकी नम्बर चैनल रोमे ईसिया वीटल डेसिकेटेड कोकोनट एप्ली पाकल डेसिकेटेड कोकोनट नया स्वीट रेसिपी नम्बर यूस पड़ा இது வந்து நிறைய டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஷனில் போகும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்கேட்டட் கோகோனட் செய்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயை வந்து நம்ம உடச்சி அந்த உள்ள அந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து தேங்காயை வந்து நம்ம கீறி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம இதை வந்து கீறி எடுத்துக்கலாம் டெசிகேட்டட் கோகோனட் வந்து நிறைய ரெசிபிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா வறுக்கிறதுனால இப்போ இதை வந்து நம்ம நல்லா துண்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் உள்ளது மட்டும்தான் வேணும் அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க அந்த தூசி எதுவும் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும் அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான ஒரு டவலில் போட்டு நல்லா ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா அரைபடும் நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைபடாமல் அப்படி கிடக்கும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஜார்லேயும் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம் இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காயை வந்து நம்ம சேர்த்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா குறைஞ்ச தீலே வச்சுக்கோங்க கூட்டி வைக்கக்கூடாது கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வறுக்கணும் வறுக்க வறுக்க அது வந்து நல்லா உதிரியாக வரும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதான் அடுத்த நம்ம இதை வந்து ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலர் மாறாமல் நீங்கள் வறுத்துக்கணும் அவ்வளோந்தான் நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்